உங்களுக்கு மட்டுமா? ஊருக்கே யூடியூப் நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட் யூஸ் பண்றாங்க. பட் ஆனா இது நாலேஜ் ஷேரிங்க்கும் நாலேஜ் விஷயத்துக்கும் யூஸ் பண்ணும் போது இருக்கிற ஒரு கேப்பபிலிட்டியே வேற. நம்ம உங்க நாலேஜ் தான் உங்க எல்லை. கொஞ்சோண்டு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு, அதை நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஓபன் அப் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, ஸோ ஓபன் அப் பண்ணுறேன். எனக்கு வந்து இது மட்டும்தான் கிரிட்டிசிசமாக இப்போ வரைக்கும் சொல்கிறது. இப்போ வரைக்கும் அடிச்சுன்னு தான் இருக்காங்க அதுக்கு. ஒருத்தவங்க ஒரு இடத்துல நோ சொல்கிறாங்கன்னா அது உங்கள் லைஃப்பில் வந்து வேறு மாதிரி மாற்றும். படிச்சதா எங்கே படிக்காத நீ எங்கே? நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம், எடிட்டிங் கம்யூனிட்டி அப்படிங்கறதுக்காக ரொம்ப நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹவு டிஃபிகல்ட் ஆர் ஹவு ஈஸி வாஸ் இட் டு ஸ்டார்ட் கண்டென்ட் கிரியேஷன்? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி. எனக்கும் பிராட்காஸ்ட் சேனல் ஃபர்ஸ்ட் என்ன பேசணும்னே தெரியல, சும்மா வந்து ஆரம்பிச்சா எதுவும் பேசணும்னு சத்தியமா தெரியாது. படத்துல நான் சம்பாதிச்சதை விட இங்க நான் அதிகமா சம்பாதிச்சேன். எடிட்டிங் ஈஸி தான் நண்பா, ஏன் சொல்றீங்கன்னு கேட்பாங்க. எடிட்டிங்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஸோ எடிட்டிங்ல என்ன இருக்கு, என்ன கஷ்டம், என்ன கஷ்டம் இல்லை அப்படின்றது தெரியும். ஆனா கடைசியில வச்சா பாருங்க. ப்ரோ வணக்கம், வெல்கம் டு தி எம்ஜேபிடி பாட்காஸ்ட். Thank you. Thank you for having me here. எப்படி இருக்கு வந்தது அனுபவம்? சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. நான் இவ்வளோ இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என் வீடியோ நான் போட்டுட்டு இதே தான் பேசுவார். அதே தான் இந்த மனுஷன் இதே தான் இப்போ பேசினார். அப்படி இதே இடத்துல தான் பேசியிருப்பேன். என்ன அந்த இடத்துல வேற ஒன்று இருந்திருக்கும், இப்போ வேற ஒன்று. பார்த்தீங்களா இவ்வளோ வெர்சட்டைலாம் அவர் வந்து ஸ்டுடியோ வச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு வந்தீங்கன்னா டப்பு டிப்புன்னு பேக்ரவுண்ட் மாற்றி கொடுத்துருவாங்க. ஸ்லேட் பென்சில் ஸ்டுடியோஸ் இன் கோயம்புத்தூர் ராமநாதபுரம். நீங்கள் ஜாலியாக வரலாம், ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். எக்ஸாக்ட்லி. ஆனால் பேமெண்ட் மட்டும் கரெக்டாக கொடுத்துடணும். இது நல்ல இது. ஆமாம் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஆமாம். அப்புறம் வந்து எடுத்துகிட்டு மட்டும் தானே போக சொன்னீங்கன்றாங்க. அப்போ பேமெண்ட் பேமெண்ட் பேசவே இல்லையா அப்படின்றாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நம்ம வந்து இன்ஸ்டாவில் தான் பேசி கனெக்ட் ஆகணும். இன்ஸ்டாவில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் நாங்கள் மீட் பண்ணோம். ஆமாம், ஃபஸ்ட் மீட்டிங். ஆமாம் ஆமாம், நான் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் தான் இன்றைக்கி மீட் பண்ணுறோங்கிறது எனக்கு ரியலைஸ் இல்லை, இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. ஸோ இன்ஸ்டாவில் வந்து நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் யங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ராமிசிங் கிரியேட்டராக நீங்கள் இருக்கீங்க. தேங்க்யூ. இல்லை நிஜமாவே, லைக் இப்போ என்ன 23 உங்களுக்கு? 24. நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம். இப்போ இப்போது எடிட்டிங் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் அது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப நிறைய விஷயம் ஹெல்ப் ஆகுது. அதை பற்றியெல்லாம் இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். ஸோ அதுலேருந்து வந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸும் உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க. எல்லாருமே ஸ்லீப்பர் செல்ஸ் ப்ரோ, அங்கங்கே வச்சிருக்கேன். அதான் அங்கங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் வச்சிருக்கீங்க. நிஜமா நீ இங்கே, நீ இங்கே, நீ இங்கே அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் ஆகிக்கிறானுங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதை பற்றியும் இன்னைக்கு பேச போகிறோம். அண்ட் கிரியேட்டர்ஸ் எக்கானமி எப்படி இருக்குது, மிச்ச விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக ஆகணும் அப்படிங்கிற கதையை வந்து உங்கள் இதில் வந்து பேசுனீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் பண்ணதில் பேசணும். ரிலீஸ் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக இவர் வந்து கார்டில் மென்ஷன் பண்ண சொல்கிறேன். ஸோ அதை போய் பார்த்துருங்க. அதுவும் அந்த அதை வந்து இந்த மேலே கார்டிலேயும் மேலேயே இந்த பக்கம் மேலேயே இந்த பக்கம் மேலேயே எங்கேயோ ஒரு கார்டில் வரும். நீங்கள் அதையும் போய் பார்த்துருங்க. பிளிக்கில் இல்லாட்டி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதையும் போய் பார்த்துருங்க. ஸோ அந்த இதில் பேசும்போது வாட் இஸ் யுவர் கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி? எதனால் கண்டென்ட் வெட்டிங் விட்டுட்டு நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் வந்தீங்க அப்படிங்கிற விஷயம் போகிறீங்க? ஹவு டிஃபிகல்ட் ஆர் ஹவு ஈஸி வாஸ் இட் டு ஸ்டார்ட் கண்டென்ட் கிரியேஷன்? எனக்கு ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ, சிம்பிளாக சொன்னால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நான் வெட்டிங் விட்டுட்டு வரும்போது 60 மார்க்கும் கையில் இருந்துச்சு, ஒரு லேப் இருந்துச்சு, ப்ரிட்டி மச் என் ஆஃப் இல்லை. அதுவே நான் ஃபோன்லலாம் எடுக்க மாட்டேன், இப்போ வரைக்கும் ஃபோனில் எதுவுமே எடுக்க மாட்டேன். சும்மா ரேண்டமாக ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் சும்மா அப்படின்னா அது ஓகே. வீடியோஸ் கண்டென்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கேமில் தான் எடுப்பேன். குவாலிட்டினா குவாலிட்டி. ஆமாம், அப்போத்துலேருந்தே அதெல்லாம். ஸோ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா. நான் வந்து போய் சொல்லணுன்ட்டு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பதி காட்டணும்லாம் எனக்கு நினைக்கல. என் ஜேர்னி ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அந்த அதே மாதிரி ஜேர்னி எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியல. எனக்கு அந்த ஜேர்னி ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா எங்கள் அப்பா வந்து வெட்டிங் ஃபீல்டில் இருந்தார். ஸோ அவர்கிட்ட கேமரா, லேப்டாப், சிஸ்டம், பிசி, அசெட்ஸ் இருந்துச்சு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அப்படியே யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு முட்டி மோதி ஏதோ ஒன்று பண்ணி வந்தாச்சு. நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனல்ஸ் இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு யூடியூப் சேனல்ஸ் யார் யார்? கண்டிப்பாக மூஸ்டாகிஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, அதை நானே சொல்லிக்கிறேன். நான் மோஸ்ட்டாக வந்து இப்போ டுட்டோரியல்ஸுன்றது எப்படின்னா ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் தான் பார்ப்பேன். ஸோ இனிஷியல் டேஸஸில் நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த சேனல்னால், எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் அப்படின்னா cinecom.net. இப்போ ஏதோ அதை நிறுத்திட்டு வேறு ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அவர் ஏன் அவர் வந்து லைக் அவர் இப்போ ஒரு ரீசெண்டாக அது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு, நிறைய கிரியேட்டர்ஸ் குவிட் பண்ணாங்க. பட் ஆனால் அவங்க பேக் ஹெண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அடுத்த ஜென்ரேஷன் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து அவங்க டீம்லேயே அடுத்தவங்களுக்கு வந்து யூடியூப் மட்டும் கொடுத்துட்டு பிகின்ஸ் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸும் எனக்கு பிடிச்ச சேனல். கேமரா கற்றுக்கிட்டது நம்ம வினோத் ப்ரோ கிட்ட, V2K தான் அவரோட அந்த இனிஷியல். இப்போ வரைக்கும் யாருன்னா என்கிட்ட வந்து கேமரா பற்றி கற்றுக்கணும் ஏதாவது பண்ணும் அப்படின்னா
அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ அந்த ஐரிஸ் பத்தி பேசிப்பாரு, அபச்சூர் பத்தி பேசிப்பாரு, அதெல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு டீடைல்டா யாருமே சொல்லல. நான் அவரோட பெரிய போட்டோஷாப்க்கு வந்து பிக்ஸ் இம்பர்ஃபெக்ட். சோ அவரோ கிட்ட தான் போட்டோஷாப் இப்ப வரைக்கும் அதை தான் கத்துக்கிட்டு இருக்கேன். அவர் அங்க சொன்னது அங்க இருந்து இப்படி தூவி என்னோட கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி தான் இன்ஸ்டால வந்து கண்டென்ட்டாவே போட்டுட்டு இருந்தேன். இன்ஸ்பிரேஷன்ஸ் பிடிசி விஎஃப்எக்ஸ் காரிடார் க்ரூ அவங்க சொல்லி தர மாட்டாங்க, டியூட்டோரியலா சொல்ல மாட்டாங்க, பட் பண்றது புரியும். எனக்கு வந்து லைக் ஒரு ஒரு காட்ஸ் கிஃப்ட்னு சொன்னா எனக்கு அப்சர்வேஷன் பண்றது பிடிக்கும். அப்சர்வ் பண்ணனா எனக்கு அது மறக்காது. ஸோ நான் பிராக்டிஸ் பண்றதை விட ஐ வில் அப்சர்வ் எவ்ரிதிங். ஸோ யூடியூப்ல போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டே இருந்தாலும் பண்ணுவேன். நான் இப்போ அந்த மாதிரி பண்றது இல்லை. முன்னாடி இனிஷியல் டேசஸ்ல எல்லாமே இந்த தனியாக தான் ரூம் எடுத்திருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். என்ன அப்படி இருக்கும்போது கூட சாப்பிட்றப்ப கூட படம் பார்க்கறது அந்த மாதிரிலாம் இல்லை. மற்றவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்றப்ப எந்த படம் பார்க்கணும்னு டவுட் இருக்கும், எனக்கு சாப்பிட்றப்ப எந்த டியூட்டோரியல் பார்க்கணுன்ற டவுட் இருக்கும். எனக்கு டவுட் இருக்கும் எது கேட்கலாம், என் பிசினஸ் ரிலேட்டடாக நிறைய கேட்பேன் நான். அந்த மாதிரி நான் இப்போதான் பாட்காஸ்ட் நான் பண்ணுறதுனால நான் பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். டியூட்டோரியல்ஸ் வந்து எது இருந்தாலும் நல்ல டியூட்டோரியல்ஸ் யார் போட்டாலும் பார்ப்பேன் ப்ரோ, நீங்கள் போட்டாலும் பார்ப்பேன். ஜீரோ சேனல் வச்சு எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லித்தராங்கன்னா கண்டிப்பாக நான் கண்டிப்பாக. இப்போ அந்த யூடியூபே ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயம் இல்லையா? யூடியூப் நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, பட் ஆனால் இது நாலேஜ் ஷேரிங்க்கும் நாலேஜ் விஷயத்துக்கும் யூஸ் பண்ணும்போது இருக்கிற ஒரு அந்த ஒரு கேப்பபிலிட்டியே வேறு. நம் உங்கள் நாலேஜ் தான் உங்கள் எல்லை. எனக்கு வந்து சிஸ்டம் பில்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி எதனால யூடியூப் ஃபஸ்ட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி தான் மிச்சம். யூடியூப் விட்டு ரெடிட், ரெடிட்ல ஃப்ளோ க்வெஸ்சன்ஸ்க்கு எவ்வளோ ஆன்சர்ஸ். அதுவும் ஒரு பேசிக் சூப்பரான பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ரெடிட்லாம் ஏதாவது ஒரு க்வெஸ்சன்ஸ் யூடியூப்ல கிடைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கை ரெடிட் தான் போகும். ரெடிட்னு சர்ச் பண்ண மாட்டோம், கூகுளில் போட்டால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரெடிட் தான் வரும். அதில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணதை விட மோசமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி அதை சொல்லியிருப்பானுங்க, எக்ஸ்பீரியன்ஸாக பேசியிருப்பானுங்க, இந்த இந்த விஷயம் இந்த விஷயம்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அந்த பேசியிருக்கிற விஷயமே வந்து ஓ இப்படியெல்லாம் இருக்க எனக்கு இப்போ சிஸ்டம் ஒன்றும் இல்லை ப்ரோ. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இப்போ இந்த இந்த இதுலேருந்து போகுது இல்லை பாட் ட்ராக்கு, அதுவே நான் கண்டுபிடிச்சது ரெட்டி ரெட்டில் தான் கண்டுபிடிச்சேன். ஆமாம், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தான் பார்த்து தேடிட்டு இருந்தோம், இது ஒன்று இருக்கு ப்ரோ பாரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், நாங்கள் வந்து இப்போது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மைக்கெல்லாம் வாங்கி பேசியிருப்போம், பார்த்துருப்பீங்க ஆடியோ நல்லா வந்திருக்கும். ஸ்டாண்டின்னு வரல, அந்த போன சேனல்லே சொல்லியிருப்போம், சாரி கேட்டுப்போம், பட் ஓகே சேனல் வரல, ஸ்டாண்ட் வரும்போது பார்த்துக்கலாம். சரி, இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து சொல்லுங்க. இல்ல இன்னும் நாங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்லுங்க, அவர் கண்டிப்பா பண்றாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒரு ஸ்டெப்பா இம்ப்ரூவ் பண்ணு, சின்ன சின்ன சீரியஸ் சீரியஸ் எத்தனை இது ஃபுல்லாவே. ஆமா ப்ரோ, அடுத்த நாள் மைக் ரெண்டு ஸ்டாண்டோட பண்ணலாம் ப்ரோ. ஆமா, அதுவே ஒரு அப்டேட் தான், ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணணும். கண்டிப்பா ஏதோ ஒரு அப்டேட் இருக்கும், கண்டிப்பா அடுத்த இந்த வீடியோ அடுத்த வீடியோ ஏதோ ஒரு அப்டேட் இருக்கும். என் சேனல்லே பாருங்க, எல்லாத்துக்குமே அப்டேட் இருக்கும், ஒன்னொன்னுக்கு அப்டேட் இருக்கும். இப்போ என்ன எனக்கு பயமா இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல வீடியோ பண்ணிட்டேன், அடுத்து என் வீட்டுல போயிட்டு செவத்த பார்த்து வீடியோ பண்ணணும்ச்சா டவுன் சொல்றேன். அடுத்த வரும் டிசைன் பண்ணிட்டு இருக்காரு, அது அவருக்கும் வரும். டிசைன் பண்ணிட்டு இருக்கேன், பண்றதுக்குள்ள ஒரு பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ணணும் ஆயிடுச்சுன்னா வேற வழி இல்லாம இங்க வந்துருங்க. எப்படி நான் ரெண்டு பேருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்து சரி ப்ரோ வந்துடலாம் ப்ரோ, அதில் என்ன ப்ரோ இருக்கு? எஸ் இங்கே கூட்டிங்க, இங்கே எப்போ வேணா. ஆக்சுவலாக இங்கே கோயம்புத்தூரில் நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. என்ன ஆக்சுவலாக இங்கே நான் ஓப்பனாக சொல்லணும்னா இங்கே நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஆமாம், ப்ராஃபிட் பென்சில் இருக்காரு. ஆமாம், ப்ராஃபிட் பென்சில் இருக்காரு, அவர் இங்கே சூப்பராக அவர் இருக்காரு. அப்புறம் அபிவினேஷ் இருக்கான், சேரன் அகாடமி, அவர் எல்லாமே இங்கே இருக்காரு. அபிவினேஷ் தெரியும், அபிவினேஷ் தெரியும் எஃபிலியோ. அவன் அவனும் ஆக்சுவலாக அவன் இவன் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவன் என்னோட சின்ன பையன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். எனக்கு ஒரு தெரிய பார்த்தானா, நான் அது கண்டென்டாக பார்த்து தான் அவருக்கு தெரியும். ஸோ அதனால் கோயம்புத்தூர்னாலே அந்த அவரும் வரும். அபிவினேஷையும் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இஸ் அ சூப்பர் பிஸ்னஸ் மேன் ப்ரோ. எப்போ வேணால் இங்கே வாங்க, யார் வேணால் இன்டர்வியூ பண்ணுங்கள், எப்போன்னு மட்டும் சொல்லியிருக்க பசங்க ரெடியாக இருப்பாங்க. இல்லை அதுதான், அவங்க எல்லாரையும் ஒரு நாள் வந்து ப்ரோ இந்த டேட்லேருந்து இந்த டேட் இதெல்லாம் ஏதாவது ஒன்று புக் பண்ணுங்கன்னு மூணு நாளையும் கேட்டு வாங்கிட்டு. ஆமாம், ஏன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, எனக்கு அங்கே பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே வந்தால் நீங்கள் கேமரா கொடுத்துருவீங்க, அங்கே அதுக்கு பதில் நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்துருவீங்க, அவ்வளோதான். வந்தோமா எடுத்தோமா திருப்பி ஈவினிங் ஃப்ளைட்டே பிடிச்சோமா, மூணு சூட்டோட கிளம்பணுமா, சிம்பிள். ஜாலியாக வாங்க, எப்போ வேணா வாங்க. இப்போ நான் என்னோட ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, வை டிட் யூ ஸ்டார்ட் எடிட்டிங் கம்யூனிட்டி? இவரோட ப்ராட்காஸ்ட் சேனல் ஒன்று இருக்குது, எடிட்டிங் கம்யூனிட்டி அப்படின்னு. அந்த ப்ராட்காஸ்ட் சேனல் தான் என்னோட ஹெச்ஆர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டே, அதை வச்சு தான் வச்சிருக்கேன் ப்ரோ. உங்களுக்கு மட்டுமா ஹெச்ஆர், அது ஊருக்கே ஹெச்ஆர். இன்னைக்கு அது ஒரு நரமரம் ஐட்டம் மாதிரி பேசிட்டு இருக்கு. நிஜமாவே நம்ம ஊருக்கே தமிழ்நாட்டில் யாருக்கு எடிட்டிங் வீடியோஸ் வீடியோ எடிட்டர்ஸ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அங்கே ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். எல்லா யார் யார் எந்தெந்த மூலையில் இருக்காங்க, இவர்கிட்ட அந்த குரூப்பில் போட்டு என்கிட்ட ஒரு 50 பேர் வந்து இப்போ கான்டாக்டில் இருக்காங்க ஃப்ரீலான்சர்ஸ் எடிட்டிங். ஒரு 8 பேர் வந்து நான் உள்ளே ஹையர் பண்ணியாச்சு.
வந்து இன்டர்வியூ வந்தாச்சு, ஒரு மூணு பேர்த்து ஹையர் பண்ணி இப்போ என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த எடிட்டிங் கம்யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அதனால் நான் வந்து அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர்கிட்ட வந்து ஆட்டையை போட்டு என்னோட சேனல்லையும் வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போகிறேன். அதுதான் ப்ரோ இங்கே தேவை. இங்கே நம்ம வந்து நம்ம மட்டும்தான் வளரணும்னு நினச்சா நம்ம வளரவே மாட்டோம். எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்கிறேன், என்னோட கிளைண்ட்டுக்கு தான் நான் பண்ணேன் ஓகேங்களா. அவர் வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று சொன்னார். ஸோ ஸ்பிரிட், நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான ஆள் தான். அதில் அவர் வந்து ப்ராக்ஸி கிவிங் அப்படின்ற ஒரு மெத்தட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ ப்ராக்ஸி கிவிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் அது டபுள் மடங்காக வரும். உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய கொடுக்குறீங்க, அதுதான் உங்களுக்கு நிறைய திரும்பி வரும். அவர் சொன்ன கான்செப்ட் படி என்ன அப்படின்னா, மேரேஜ் நடக்கலைன்னா தெரியாதவங்களுக்கு யாருனா மேரேஜ் பண்ணணும், சாப்பாடு பிரச்சனை இருக்குது, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா தெரியாதவங்களுக்கு ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் அந்த கண்டென்ட்லாம் நாங்கள் எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான ஆள், ஸோ அது அது ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக ப்ராட்காஸ்ட் வந்துச்சு, எல்லாருமே வந்து போட்டோஸு சும்மா ரீல்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, அவங்க லைவ் ஸ்டோரிஸ் அதை பற்றி தான் பேசுறது. எனக்கும் ப்ராட்காஸ்ட் சேனல் ஃபஸ்ட்டு என்ன பேசணும்னே தெரியல, சும்மா வந்துச்சு ஆரம்பிச்சா எதுவும் பேசணும்னு சத்தியமாக தெரியாது. ஸோ யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு டைமில் நிறைய பேர் என்கிட்ட வந்து ஏதாவது ஹையரிங் இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் அந்த ஸ்டேஜில் இருந்தோம், நம்ம யார்கிட்டையும் கேட்க முடியல, நம்ம கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க, நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்கோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அந்த கம்யூனிட்டியில் போடலாம். லைக் எப்படின்னா அந்த கம்யூனிட்டியில் எடிட்டர்ஸ் தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ யாருக்குனா எடிட்டர்ஸ் வேணும் அப்படின்னா போடலாம் அப்படின்ட்டு. அதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களோட அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டோம். ஏன்னா அது ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா போர்ட்ஃபோலியோ ஷேரிங் ஆகிடும், அது போர்ட்ஃபோலியோ ஷேரிங் ஆகிடும். ஸோ போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணால் யாராலையும் வந்து பிக் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னா, நீங்கள் நல்லா உங்களுக்கு வந்து ஹையரிங் வேணுமா சொல்லுங்கள், நான் அனுப்புகிறேன். என் ஃப்ரெண்டுக்கே ப்ரோ ரெண்டு நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து, நீ பிஸியாக இருக்க எனக்கு ஹையரிங் போஸ்டர் போட்டு கூட நான் போடுறேன் அப்படின்னா அவனுக்கு போட்டேன். போட்ட 10 நிமிஷத்தில் என் கண்ணு முன்னாடி ஃபோன் பக்கத்தில் தான் இருக்குது, கண்ணு முன்னாடி பார்க்குறேன் 200 மெசேஜ் 10 நிமிஷத்தில். எனக்கு அப்படி தான் வந்துச்சு ப்ரோ, சீரியஸாக சென்னைங்கிறதுனால 200 மெசேஜ். எனக்கு இங்கே கோயம்புத்தூரில் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் ஹையரிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ப்ரோ. ஏன்னா ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை, நம்ம என்ன தான் இண்டீடில் இல்லைலாம் நான் போட்டுட்டு தான் இருக்கேன், அதுவும் அதுலேயும் நாங்கள் ஆளுங்க எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இப்போ என்னோட மார்க்கெட்டிங் மேனேஜர்லாம் அங்கேருந்து எடுத்தேன். ஸோ அதெல்லாம் விஷயம் வேறு. பட் ஒரு எடிட்டிங்க்கு எடிட்டிங் தெரிஞ்ச ஒரு கம்யூனிட்டி கூட ஒருத்தர் கனெக்ட் பண்ணி ஒரு வர விஷயம் இருக்குல்லையா, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் பண்ண ஐடியா வந்து ஆக்சுவலி வெரி பிரெயின் ஓப்பனர் தான் நான் சொல்லுவேன். அதில் வந்து கொஞ்சோண்டு செல்ஃபிஷ்னஸ் இருக்குது, அதை நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஓப்பன் அப் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, ஸோ ஓப்பன் அப் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து அந்த ப்ராட்காஸ்ட்டில் ஒரு 12K இருக்காங்களா, எப்போனா என் ரீல்ஸ் எதுவுமே போகலன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போட்டால் ஒரு 12K வந்து ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுறதான், நான் என் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து எல்லாருக்கும் சொல்லுவேன், நீங்கள் வந்து மணி மைண்டடாக வந்து இந்த கண்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே வந்து மணி சம்பாதிக்கணும் தான், அதுக்குன்னு அது மட்டுமே பிளான் பண்ணிவிட்டு வந்து கண்டென்ட் க்ரியேஷன் இறங்குனீங்கன்னா சர்வே பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்கள் சர்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக ஒரு விஷயத்தை கொடுங்க, வேல்யூ அது வேல்யூ நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேறு இடத்துலேருந்து அது வரும். அது நான் எல்லா கிளைண்ட்டுக்கும் நான் சொல்கிறது. ஸோ நான் வந்து இதை ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஹையரிங் பிளாட்ஃபார்ம் ஒருத்தவங்களுக்கு வேணும், ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் நான் ஜாயின் பண்ணி விட்றேன். அப்படி பண்ணுறப்போ எனக்கு அந்த ப்ராட்காஸ்ட் சேனல் டெவலப் ஆகுது. அது டெவலப் ஆகிறதுனால என்னோட நான் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சாலோ, நான் ஏதாவது ஒரு ரீல்ஸ் ஷேர் பண்ணணும், என்னோட சேனலோட வீடியோ ஷேர் பண்ணுனாலோ எனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ ஆக்சுவலாக அது செல்ஃபிஷாக தான் ஸ்டார்ட் பண்ணுது. அதில் வந்து இம்பேக்ட் பார்க்கும்போது செல்ஃபிஷாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும். நீங்கள் அந்த செல்ஃபிஷ் விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அதுவே ஒரு செல்ஃபிஷ் விஷயமாக படலை. ஏன்னா நீங்கள் ரீல்ஸ் போகலை, ரீல்ஸுக்கு இது போடுறீங்க, அந்த ரீல்ஸே வேல்யூக்கு கொடுக்குற ரீல்ஸ் தானே வரும். அப்படி பார்த்தாலும் அதுவும் கரெக்டு தான். அந்த ரீல்ஸ் எடுத்து நீங்கள் போடும்போது அது இந்த எடிட்டிங் கம்பெனிக்கு மறுபடியும் ஒரு வேல்யூ வரப்போகுது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா அது வந்து கிவ் அண்ட் கிவ் தான், கிவ் அண்ட் டேக் தான் இது ஆக்சுவலி. அதனால கிவ் அண்ட் கிவ்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்பயும் சொல்கிறேன் உங்களுக்கு, உங்களுக்கு இந்த கேமராலேயே சொல்கிறேன், உங்களுக்கு யாருன்னா வந்து எடிட்டர்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக எனக்கு டிஎம் பண்ணேன், எல்லாருக்குமே தெரியும், நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ரிப்ளை பண்ணுவேனான்னு சொல்லிட்டுலாம் யோசிக்காதீங்க, பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுறேன். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அவர் பாதத்துலேயே அவர் வயசில் சின்னவராக இருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணுறாருங்கிறனால நானும் அதே ஃபாலோ பண்ணுறேன். என்னோடய சேனல்லையும் வந்து இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு இது அவர்கிட்ட இப்போ டிஎம் பண்ணுங்கள், முடிஞ்ச என்டி டிஎம் பண்ணுங்கள், நானும் என்னோடய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுவேன். எல்லாருமே அந்த மாதிரி ஷேர் பண்ணி எல்லாமே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆசைப்படும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஃபஸ்ட்டு. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ.
அது அந்த ஒரு க்வெஸ்சன் முடிஞ்சா. ஸோ வை டிட் யூ ஸ்டார்ட் எடிட்டிங் பண்ணியிருக்கோம், ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிசிசம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா, கிரிட்டிசிசம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்கு கிரிட்டிசிசம் வந்ததில்லை, ஒரே ஒன்று தான் வந்திருக்கு. எடிட்டிங் ஈஸி தான் நண்பான்னு ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. எடிட்டிங்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்ட்டு வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சொல்கிறது ஒரே விஷயந்தான். இப்போவே நான் சொல்கிறேன், எடிட்டிங் ஈஸிப்பா, அது ரொம்ப ஈஸி. கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி. நீங்கள் வந்து டைம் எடுக்கிறது, கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எஃபர்ட் போடுறது, அது கஷ்டம். ஆனால் எடிட் பண்ணுறது ஈஸி. இவர் எடிட்டிங் ஈஸி அப்படிங்கிற சொல்கிறது வந்து எனக்கு அஃபண்டே ஆனதில்ல. ஏன் அப்படின்னா, எடிட்டிங் ஈஸி தான் நண்பன் சொல்கிறீங்கல்ல, அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னோட சைடில் வந்து ஒரு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அது ஆக்சுவலாக எதுக்கு நான் சொல்கிறேன், ஓப்பனாக எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது யாருனா ஒருத்தர் புதுசாக எடிட் பண்ண வராங்கன்னா, அது வந்து ஐயோ எடிட்டிங் அவ்வளோ இவ்வளோ அப்படின்றலாம் எதுவுமே மைண்டில் வராமல் எடிட்டிங் ஈஸின்னு சொல்லிட்டு பண்ணுறவரே சொல்கிறாரு. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண வருவாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். இந்த மாதிரி தான் ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற அதே விஷயம் தான், எடிட்டிங் ஈஸி தான் நண்பா அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லிட்டே இருந்தோம்னா, ஒரு நாள் ஒரு நாள் அது நமக்கு ஈஸியாயிரும். நம்ம பண்ணி சொல்லிவிட்டு அதை வந்து எடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், பண்ணிக்கிட்டே இருக்கும், கன்சிஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் அது ஈஸியாக தான் போகுது. ஸோ அப்போ வந்து எடிட்டிங் ஈஸி தான் அனுப்பாங்க, நமக்கு அட்ராக்ட் ஆகும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமாக வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நமக்கு திருப்பி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம் தான், எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ எனக்கு வந்து இது மட்டும்தான் கிரிட்டிசிசமாக இப்போ வரைக்கும் சொல்கிறது. இப்போ வரைக்கும் அடிச்சுன்னு தான் இருக்காங்க, அதுக்கு அடிச்சுக்கோங்க. நான் என் ஸ்டாண்டில் நான் மாற மாட்டேன். ஸோ எடிட்டிங்கில் என்ன இருக்குது, என்ன கஷ்டம், என்ன கஷ்டம் இல்லை அப்படின்றது தெரியும். நிறைய பேர் இன்னும் அது ஏன் அஃபண்ட் ஆகிறாங்கன்ற ஈஸி சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும்னா, விஎஃப்எக்ஸ் எடிட்டிங்னு நினைக்கிறதுனால தான் அது அஃபண்ட் ஆகிறாங்க. எக்ஸாக்ட்லி அதே தான் நான் இப்போ கேட்க கேட்க வந்து. ஆக்சுவலாக விஎஃப்எக்ஸ் வேறு, எடிட்டிங் வேறு. ஸோ விஎஃப்எக்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா, ரெண்டு ரெண்டு வீடியோ லேயரே இல்லை ஃபோட்டோவியோ வச்சுட்டு அதை டிசால்வ் பண்ணி இதுலேருந்து இன்னொன்று பிளாக் ஃபேட் போட்டு பண்ணுறீங்களே, அதுவே விஎஃப்எக்ஸ் தான். அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. விஎஃப்எக்ஸ் அப்படின்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ். நீங்கள் உங்களால் கேமராவில் அச்சீவ் பண்ண முடியாததை ஒரு டிவைஸ் மூலியமாகவோ இல்லை ஒரு விஷயத்த மூலியமாகவோ நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்கன்னா, இட் வில் கம் அண்டர் விஎஃப்எக்ஸ். கேமராவில் அச்சீவ் பண்ணுறது அப்படியே கட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறது இஸ் எடிட்டிங். ஐ எம் டெல்லிங் அபவுட் எடிட்டிங். விஎஃப்எக்ஸ் வேறு, எடிட்டிங் வேறு. நான் எப்போவுமே விஎஃப்எக்ஸ் ஈஸி தான் நண்பன் சொன்னதே இல்லை, சொல்லவும் மாட்டேன். அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். பின்னாடி வெளியே வந்துடும். ஆமாம், நான்லாம் அது அதுக்கடுத்து சிஜி வேற. ஆமாம் ப்ரோ, எடிட்டிங் ஈஸின்னு சொன்னால் டிசைனர்லாம் வந்து அடிக்கிறாங்க ப்ரோ. டிசைனிங் பற்றி நான் பேசவே இல்லைப்பா. டிசைனிங்க்கு வந்து அறிவு வேணும், அதனால தான் நான் டிசைனிங் பண்ணல. எனக்கு எடிட்டிங் தான் தெரியும். ஃபிலிம் எடிட்டிங் அது ஏன்டா நீங்கள் இப்படி தெரிஞ்சுன்னு கேட்குறீங்க? அந்த மாதிரி அவ்வளோதான், அது வந்திருக்கு. எடிட்டிங் இந்த கான்டென்ட் கிரியேஷனுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிலிம் எடிட்டிங் அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? கான்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு தான் ஃபிலிம்கே போனேன். சரி, நான் என் ஜேர்னி சொல்கிறேன். 2018 ஸ்டார்ட் பண்ணேன். கண்டென்ட் கிரியேட்டர் கூட தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஒர்க் போயிட்டு இருந்தோம், சென்னை 360ன்ற ஒரு யூடியூப் சேனலாக பண்ணிகிட்டு இருந்தோம். லாக்டவுன் போட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்டென்ட் பண்ணுறது, அதை எடிட் பண்ணுறதுன்ட்டு. எனக்கு என்னென்னா, ப்ரொடக்டிவாக ஏதாவது இதை யூஸ் பண்ணலாம், எடிட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். எடிட்டிங் கற்றுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஃபுட்டேஜ் வேணும், ஃபுட்டேஜ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நானே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை வந்து நல்லா இருக்கேன்னு போஸ்ட் பண்ணலான்னு விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஜாக்கிங் மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டுட்ருந்தேன். அது போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கடுத்து தான் இந்த நம்ம எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ் இருக்காங்களே. ஆமாம், இங்கிலீஷ் படத்தோட அந்த ஏரோப்ளைன் சீனை வந்து ஸ்ரீதேவி மேமை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஒருத்தர் வந்து உக்காஞ்சிருக்க மாதிரி ஒரு ஒரு அந்த ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் அது சூப்பராக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். அது பண்ணிகிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிட்டு இருந்துச்சு. டக்கு டக்குன்னு நல்லா ஒரு ரீச்னா எப்படி சொல்கிறதுனா, அந்த டைமில் ஒரே மாதத்தில் 200 ஃபாலோவர் ஆயிடுச்சு. தட் வாஸ் த ரீச். என்னடா இது, 200 ஃபாலோவர்ஸ் வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் தான் கடைசியாக வந்தார் விநாயக்ன்ற மாதிரி. எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, திடீர்னு ஒரு படம் சான்ஸ் வந்து. எப்பயோ யார்கிட்டயோ பேசியிருந்தது, எங்கெங்கேயோ லிங்க் ஆகி ஒரு அஸ்டன்ட் வேணும்னு சொல்லிட்டு போறியா அப்படின்னு கேட்டாங்க. ஓரியாவா, எப்போ போனி, எங்கே போகணும்னு சொல்லுங்கங்க, ஓடிடுறேன். போறியான்னு ஏன் கேட்குறீங்க? இதெல்லாம் கிடைக்காம எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குன்னு அந்த டைமில் எனக்கு கண்டென்ட் கிரியேஷன் விட்டு போக மனசு வரல. ஓகே,
அது வந்து ஒரு போதை மாதிரி நல்லா இருந்துச்சு. ஏய் நம்மளும் பண்ணுறோம், ஏதோ பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போல்லாம் நடித்து போட்டுட்டு இருந்தேன், கிரிஞ்சித்தனம் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளுக்கு நடிப்பு வரலாம் தெரிஞ்சாலும் நான் எடிட்டிங்க்கு தான் நான் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு கண்டென்ட் வேணும், அதுதான் நான் நடிக்கிறேன், நடிச்சு அவ்வளோதான், அதுக்கு தான் நான் நடிக்கிறேன், நான் ஆக்டர்லாம் ஆக போகிறது இல்லை அப்படின்ட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ படத்துக்கு போயிட்டேன். அந்த டைமில் தான் கண்டென்ட் போடணும், ஆனால் படம் பண்ணணும். நான் அந்த நடித்து அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் ரிமூவ் பண்ணி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆகும் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு. அவ்வளோ டைம்லாம் படத்துக்கு போனால் எங்கே கிடைக்கும்? கிடைக்கிற டைமில் பண்ணோம், ஷூட்டே ஃபஸ்ட் எடுக்க முடியாது. யோசித்தேன் சரி இது செட் ஆகாது, ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்துட்ருக்கும்போது மலையாளம் கிரியேட்டர் மனம் கொட்டா அரவிந்த் பிரதர் அவர் வந்து மலையாளத்தில் ஃபோட்டோஷாப் டியூட்டல் போட்டிருந்தார். ஓ பிக்ஸ் இம்பர்ஃபெக்ட் மாதிரி பெருசாலாம் சொல்ல தேவையில்ல, 60 seconds சொன்னாலும் நல்லாயிருக்கு பார்க்குறாங்க அப்படின்ட்டு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்துச்சு. படம் சான்ஸ் வந்ததுக்கப்புறம் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அவரோட கண்டென்ட் அப்படியே உருவி நான் வந்து ஃபோட்டோஷாப் டியூட்டல் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பேக்ரவுண்டில் ஹை திஸ் இஸ் மிஷாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோவும் எடிட்டிங் ஈஸ் தான் நண்பன் ஒரு அவுட்ரோ எடுத்துருவேன். ஒரு மாதிரி 10 ஷட்டில் எடுத்துகிட்டு செட்டுக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு மைக் எடுத்துகிட்டு போயிட்டு டப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு டியூட்டோரியல் அந்த ஸ்டார்டிங் எண்டிங் மட்டும் வச்சுட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டு அவுட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்தேன். ஒரு வருஷம் போட்டுக்கிட்டே இருந்தேன். படம் வந்து போச்சு, ஒரு 6 மாதம் போச்சு. 6 மாதம் நான் போட்டு டைம் கிடைக்கிறப்போல்லாம் எடிட் பண்ணி போட்டுட்ருந்தேன் இந்த டியூட்டோரியல் எல்லாமே. இது கொஞ்சம் பிக்கப் எடுத்துச்சு. கரெக்டாக படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிக்கப் எடுத்துச்சு. அதுக்கடுத்து இது பிக்கப் எடுத்த உடனே இதுவாக அதுவான்ற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகிறப்போ அமௌண்ட்டு சரியாக கிடைக்கல, கிடச்ச அமௌண்ட்டை என்னால் சர்வே பண்ண முடியல. ஸோ அதுவாக இதுவாக அப்படின்ட்டு பார்க்கும்போது ஓகே இதில் போனால் நம்மளால் வந்து எனக்கு இன்ஃப்ளூயன்சஸ் காண்டாக்ட் கிடைக்குது, இன்ஃப்ளூயன்சஸ் கிட்ட எடிட் பண்ண வருது, அதில் வந்து பேமெண்ட் வருதுன்னொடனே ஓகே இதே நம்ம ஸ்டிக்கான ஆயிடலாம், படத்தை இப்போதைக்கு டீலில் விட்டுலாம்னு சொல்லிட்டு. இப்போ இதுலேயும் அமௌண்ட் ஸ்டார்டிங்கில் கம்மியாக தானே வரும். படத்தில் நான் சம்பாதிச்சதை விட இங்கே நான் அதிகமாக சம்பாதிச்சேன். இங்கே விட ஒரு 2-3x கொஞ்சம் அதிகமாக சம்பாதிச்சதுனால ரொம்பலாம் இல்லை. படத்தில் 2000-3000 வரும், இங்கே ஒரு 7000-8000 சம்பாதிக்கிறவங்களுக்கு அவ்வளோதான். அது எப்பவுமே அது, அதனால இது பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஒரு பிராண்ட் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்றது வந்து வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ அது வந்த உடனே நம்ம இதையே நம்ம கொஞ்சம் ஒரு 1 வருஷம் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு என் எடிட்டர்கிட்ட இந்த மாதிரி இல்லை சார் நான் இதை நான் பண்ணலான்ட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு, வர்றப்போ தான் பண்ண முடியும், நான் 4 வருஷமாக ட்ரை பண்ணி இப்போ தான் வருது, நான் 1 வருஷம் ட்ரை பண்ணுறேன், நான் எனக்கு ஏதாவது ஒரு பேக்கப் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன், பார்த்துட்டு நான் வந்துட்டேன்னா என்னால் ஃப்ரீயாக பேமெண்ட் பற்றி யோசிக்காமல் என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு அவரும் அது கரெக்ட் தான் நீ போயிட்டு ஒர்க் பண்ணிட்டுவா அப்படின்ட்டார். அது அப்படியே வந்து இப்போ வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கு. கொஞ்சம் நல்ல பிஸ்னஸ் இந்த அடுத்து வந்து இவங்களை மாதிரி ஒரு ரெண்டல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா மேபி அதுக்கு அடுத்து ரெவன்யூ அங்கே ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் படத்துக்கு போனால் போவேன். எனக்கு என்னென்னா வாழ்க்கையில் ஒரு படம் எடிட் பண்ணிடணும், ஒரே ஒரு படம் போதும், ரொம்பலாம் எனக்கு வேணாம், ஒரு நல்ல படம் ஒரே ஒரு படம் எடிட் பண்ணிட்டேன்னா என் லைஃப் செட். நீ அதில் தியேட்டரில் என் பேர் வந்துட்டால் போதும், அது எல்லாரோட ட்ரீம் தான் அது. எஸ் ஆப்வியஸ்லி. அதுவும் முடிஞ்சால் நல்ல மலையாள படம் வந்துச்சுன்னா சூப்பராக எடிட் பண்ணலாம். இது நப்பா சார், மலையாளத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியும்? யாருனா இருந்தீங்கன்னா, யாருனா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீ வில்லனா அப்படின்ற மாதிரி. ஆனா கடைசியில வச்சாரு பாருங்க, அந்த 3 பேர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு அந்த 3 பேர் வில்லனிசமா காமிப்பான், கடைசியில அப்படியே அந்த காமெடியா மாத்தி அவரு வேற மாதிரி கொண்டு போகணும். அந்த கதை அந்த கொண்டு போற தோரணம் எல்லாமே அதுல வந்து
அந்த இடத்துல தான் என்னோட கேம் பிளேவே என்னால் காமிக்க முடியும். ஒரு எடிட்டராக வந்து அங்கே தான் உங்களால் ஷைன் பண்ண முடியும். கமர்ஷியலில் வந்து நம்ம ஊரில் அந்த மாதிரி படம் இல்லையான்னு கேட்டீங்க, இருக்கு, லவர் இருக்கு, லவ்வர் இருக்கு, ஸ்டார் இருக்கு, ஸ்டார் பிரதீப் ப்ரோ தான் அதுக்கும் எடிட்டர். ஸோ பிரதீப் ப்ரோ கிட்டையும் பேசிட்டு தான் இருக்கேன். பிரதீப் ப்ரோ தான் வந்து இதுவும் பண்ணார், லவ் டுடேவும் அவர் தான் பண்ணார். ஓ சூப்பர். ஸோ ஸ்டாரு, டாடா, அந்த மாதிரி ஸ்டோரி லைன் சொல்றேன். இன்னொன்னு மாநகரம், ஃபிலமன் ரட்சர்லாம் அந்த எனக்கு அந்த மாதிரி ஸ்டோரி தான். என்னால நம்ம தமிழ் படத்துல இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா நம்ம தமிழ் படத்துல வந்து அந்த மாசுல மட்டும் மேஜர்ல மட்டும் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இது வந்து அதுதான் அதுதான் இதோட எலிமெண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பட் ஓட் லைஃப் எல்லாம் பாத்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு வந்து பண்ணும். லைக் எனக்கு என்னோட பர்சனல் சாய்ஸ் வருஷம் ப்ரோ ப்ரோ அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த கதைக்கு பண்ணலாம் ப்ரோ. கண்டிப்பா அந்த நான் சொன்னது வந்து எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சப்ஜெக்டை எடுத்து பண்ணணும். உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. யாராச்சும் இருந்தீங்கன்னா, யாராச்சும் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம சாம்பரவ அணுகுங்கள். இந்த பாட்காஸ்ட் பார்த்து யாருக்குன்னா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கல்யாணம் கல்யாணத்துக்காக ஏதாவது நீங்க விசிட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிக்னேச்சர் மூமெண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க, வெல்கம். சூப்பராக பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ எனக்கு வந்து சிக்னேச்சர் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பிஸ்னஸ் அது மட்டும் இல்லை, கிரியேட்டிவ்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாமே பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லேருந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தா வந்து ஹைதராபாத்தில் இருக்கான்னு வரு, திடீர்னு பார்த்தா டெல்லின்னு வரு, திடீர்னு பார்த்தா சவுத் சைடு போய் சவுத் பறந்துக்கிட்டே இருக்காரு. இவருக்கு எப்படி இதில் பிஸியாக இருக்குமோ எனக்கு வந்து பிஸ்னஸில் ஒரு போதை. ஸோ அடுத்து வந்து எங்கள் அப்பாவோட ஸ்ப்ரே பெயிண்ட் பிஸ்னஸ் இருக்குது, அதை எடுத்து ஆரம்பிக்க போகிறேன். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு நான் நெக்ஸ்ட் நம்ம கான்வர்சேஷன்ஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ்ட் க்வெஸ்சன் என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போயிட்டு அதுக்கு ஒரே ஒருத்தர் ரிப்ளை பண்ணார். அதுக்கப்புறம் எடிட்டிங் கம்யூனிட்டி ஸ்லீப்பர்ஸில் வச்சிருக்கேன், அவனுக்கிட்டலாம் கேட்டு ஒரு நாலஞ்சு க்வெஸ்சன் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் அவங்க உங்ககிட்ட கேட்கணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க கேட்ட க்வெஸ்சனில் வந்து முக்கியமான க்வெஸ்சன் நான் ரெண்டு க்வெஸ்சன் கேட்டுட்டேன் முன்னாடி. இன்னொன்று வந்து ஒரு ரீலை வந்து ஸ்டார்டிங்கில் எந்த டைமில் எடிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு ரீல் எடிட் பண்ணுறது கற்றுக்கும் போது எந்த டைமில் எடிட் பண்ணி இப்போ எந்த டைமில் எடிட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரத்தில்? நேரத்தில் அது டிபெண்ட்ஸ் அந்த ப்ராஜெக்ட் தான் ப்ரோ. அது வந்து எடிட்டே பண்ணாமல் போனோம்னா 10 நிமிஷம், கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணி ரோட்டோ பண்ணி எல்லாம் பண்ணோம்னா ஒரு 1.5 hours. இன்னொன்று சொல்லணும்னா, அந்த கிரீன் ஸ்க்ரீன் வீடியோலாம் நான் பண்ணியிருப்பேன்ல, அதில் நான் ஃபர்ஸ்ட் பண்ண வீடியோ 1 மாசம் பண்ணேன், லாஸ்ட்டாக பண்ண வீடியோ 3 மணி நேரத்தில் பண்ணேன். அந்த இம்ப்ரூவ்மெண்ட், அதான் கன்சிஸ்டன்சி வந்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறக்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஆனால் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அது பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் 1.5 வருஷம் கன்சிஸ்டன்சியோட இருக்கு. கன்சிஸ்டன்சின்றது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய சீட் கோட்ஸ், அதாவது சீட் கோட் கண்டுபிடிச்சேன். எப்படி பண்ணணும், இந்த ஒரு 10 ப்ராசஸ் இருக்குன்னா அந்த 2 ப்ராசஸ் கிளப் பண்ணி வேற ப்ராசஸாக பண்ணால் சேம் அவுட்புட் எப்படி வரும். நான் போய் சேர வேண்டிய இடம் ஒரே டெஸ்டினேஷன் தான், அது வந்து கூகுள் மேப் மாதிரி எது ஷார்ட் ரூட்னு பார்த்து கண்டுபிடிச்சி. அப்படி சரி, இப்போ கம்யூனிட்டியில் ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, உங்கள் ஃபஸ்ட்டு கிளையண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு கிளைண்ட் எப்படி உங்களுக்கு வந்தாங்க? ஃபஸ்ட்டு மணி வாங்கின கிளைண்ட்னா என் ஜூனியர் பையன். ஸ்கூலில் ஆனுவல் டேக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ என்னை அப்ரோச் பண்ணான், நான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கு அவன் வந்து ஒரு 500, அதுவும் பேமெண்ட் வாங்கலை. நான் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணேன், வெளியில் பண்ணால் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக நான் போய் கேமரா எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். பண்ணி கொடுத்தேன், அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்துட்டான். அதுக்கு அவனுக்கு ஒரு 3000 ஏதோ கொடுத்தாங்க போல், அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அவன் பிரித்து கொடுத்தான், அதில் எனக்கு ஒரு 500 கொடுத்தான். ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட் பேமெண்ட் அது இல்லை, அந்த மாதிரி கேட்க. ஃபஸ்ட்டு ரீல், ஒரு ரீல் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ரீல்னா ஆப்வியஸாக ராஜண்ணா கூட தான் இருந்தேன், ராஜண்ணாக்கு தான் பண்ணி கொடுத்துருப்பேன். அது தவிர கட் காஃபி ஸ்டுடியோன்னு சொல்லி தனியாக ஆரம்பிச்சிருப்பீங்களா? கட்ஸ் காஃபி ஸ்டுடியோவா? கட்ஸ் காஃபி ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணி 1 மாதத்துல தான் கொரோனா வந்துருச்சு. எங்கே நான் ரீல் எடிட் பண்ணேன், February 5, 2020 நான் வந்து கட்ஸ் காஃபி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணேன். March 20 வந்து அதுக்கு சங்கு ஊத்திட்டாங்க, அத்தோட அதை மூடி வச்சது தான். அதுக்கடுத்து பேர் மட்டும் வச்சுருந்தேன். இப்போ தான் நான் 40K வந்ததுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ணேன். போன இயர் ஒரு மிட் மேல தான் சேஞ்ச் பண்ணேன். என்னென்ன கட்ச் காஃபி ஸ்டுடியோ, அது வரைக்கும் என் அக்கௌண்ட் வந்து ShamGM07 இருக்கும். ஓகே. ரீலாக பண்ணது இந்த ஷார்ட் ஃபார்ம், இந்த டாக்கிங் எட் வீடியோஸ் ரீல்ஸுன்றது வந்து வர்ஷா ஈஸ்வரன் சொல்லிட்டு அவங்களுக்கு தான் பண்ணேன். ஷி ஹேஸ் அரௌண்ட் இப்போ 150K இருக்குது. சூப்பர். என்கிட்ட வந்தப்போ 8K, நான் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 8K ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 155K இருக்காங்க அவங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இன்ஃப்ளூயன்சஸ் டான்ஸ் வீடியோஸ்க்கு வந்து நான் எடிட் பண்ணுறது தான் என் ஃபுல் டைம் ஜாபாக இருந்துச்சு. அப்போ இப்போ தான் வந்து டைம் இல்லை, அவங்க கேட்குறப்ப நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன், நான் ஃப்ரீயாக இருக்கப்போ அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கு, நீங்கள் தான் பிஸியாக சுற்றிட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை ப்ரோ, அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ, ரொம்பலாம் இல்லை, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். சீரியஸாக ஃப்ரீயாக தான் இருக்கேன். நான் இப்போ கூட ஒருத்தவங்களுக்கு பண்ணி தான் கொடுத்தேன் எடிட்டு, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஆனால் என்ன, இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணுற டைமில் தான் இப்போ ராஜாண்ணா காலைல கேட்டார், நான் லேப் கூட எடுத்துனர்ல, நாளைக்கு ஈவினிங் தானே ஃப்ளைட், எனக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் என்ன, ஏன்டா இப்படி நீ ஃப்ரீயாகவே இருக்க மாட்டேன்னு ஃபோன் வச்சிட்டாரு. நமக்கு வேலை வரும் தான், ஊரில் இருக்க எல்லாருக்குமே வேலை வரும், நம்மளுக்கு வர டைமில் தான் எல்லாருக்கும் வருது, என்ன பண்ணுறது.
எனக்கு இந்த ஃபைனல் ஒரு விஷயம் அப்படின்னு இந்த பாட்காஸ்ட் முடிக்கணும் அப்படின்னா, ஒரு கிரியேட்டராக 23-24 வயசில் வந்து எப்படி இந்த பேஷனை வந்து நீங்கள் கீப் அப் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு ஹங்கர் இருக்குது 282 அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்மால் நம்பர் என்னையை பொறுத்த வரைக்கும். இதுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் எங்கள் அம்மாவுக்கு தான், எங்கள் அம்மா அண்ட் ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கமிட்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. சிம்பிள் ப்ரோ, கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாராக இருந்தாலுமே, நீங்கள் இப்போ எப்படி ப்ரோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, கமிட்மெண்ட் எடுத்துருக்கீங்கள? நான் சொல்கிறது இந்த லவ் கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட் இல்லை, ஃபேமிலி கமிட்மெண்ட், கமிட்மெண்ட் நாட் லவ் கமிட்மெண்ட். ஸோ இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் 2019 வந்து என் ஃபர்ஸ்ட் பைக் எடுத்தேன். நானும் வீட்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க, 1 lakh பைக் வாங்கினேன். அந்த 1 lakh திருப்பி கொடுத்துட்டேன். தட்ஸ் த கமிட்மெண்ட். அதுக்காக ஓடினேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கடுத்து எங்கள் அப்பா கிட்ட திருப்பி லேப்டாப் வாங்கி தர சொன்னேன், வாங்கி கொடுத்தாரு. அதை 6 months திருப்பி தரணும்னு திருப்பி கொடுத்தேன். எண்ட் ஆஃப் த டே எல்லாமே நான் வாங்கினதாக இருக்கணும். இப்போ ஆக்சுவலாக அடுத்து என்னென்னா, வீடு வாங்கிட்டோம், அந்த வீட்டுக்கு லோன் கட்டணும், அந்த 20 lakhs இப்போ ஓடிட்டுருக்கேன். சிங்கிள் கீ அப்படின்னா அப்பா தானே அம்மா தானே திருப்பி எதுக்கு கொடுக்கணும்ட்டு இல்லாமல் கடன் வாங்கியிருக்கோம், கொடுக்கணும். இதே பாலிசி தான் பாரு எனக்கும். ஆக்சுவலி நான் வந்து 23-24 ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு 23 end வந்து எப்போ நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்தனோ அப்போ வந்து நிப்பாட்டிட்டேன். அப்பா மாட்டு பாக்கெட் மணி அப்படிங்கிறது வாங்குறது நிப்பாட்டியாச்சு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நிறுத்திட்டேன் நான். எனக்கு வந்து அப்போ தான் நிப்பாட்ட முடிஞ்சு. அதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப லலப்ப லலப்ப பையன், ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன், செல்லம் ரொம்ப 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 செல்லமாக வளர்ந்த பையன். ப்ரோ நான் அப்படி இருந்தேன் ப்ரோ, என் ஜென்ரேஷன் நான் தான் ஃபர்ஸ்ட்டு, நான் அவ்வளோ செல்லம் எனக்கு. பட் ஆனால் என்னன்னா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம், செகண்ட் இயர்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தோம். ஷார்ட் ஃபிலிம் காசு வீட்டில் போய் கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நீ நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, நானே சம்பாதிச்சு நானே பண்றேன், பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. அது ஊகிஷ்டம். ஓ பண்ணிக்கலாமா, ஓகேவா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற பாக்கெட் மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் அந்த நோ தான். ஒருத்தவங்க ஒரு இடத்துல நோ சொல்கிறாங்கன்னா அது உங்கள் லைஃப்பில் வந்து வேறு மாதிரி மாற்றும். ஒருத்தவங்க என்கிட்ட ஒரு விஷயத்துக்கு நோ சொன்னதுனால தான் இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கேன். அது எஸ் சொல்லியிருந்தாங்கன்னா நானும் எங்கே என்ன இருந்திருக்கலாம் இருந்திருக்கு, மேபி அது அது எனக்கு தெரியல. அவங்க அந்த டைம்ல அந்த நோ சொன்னதுனால தான் ஐ அம் ஸ்டாண்டிங் ஹியர். கமிட்மெண்ட் வெச்சுக்கோங்க. கமிட்மெண்ட் வந்து லவ்ல மட்டும் இல்ல, லவ்லயும் கமிட்மெண்ட் கண்டிப்பா தேவை. ஆமா அது தேவை. அதுக்கு லவ் கமிட்மெண்ட் இல்லன்னு சொல்ற போறீங்கப்பா. ஏன்ப்பா எது பேசினாலும் அடிப்பீங்கப்பா, நீங்க என்ன பண்றதுப்பா? நானே ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க வந்து பேசுறோம், அந்த பேசுறதுக்காக நீங்க அடிக்காதீங்க. எங்க கூட சேர்ந்து நீங்களும் பேசுங்க, வாங்க கமெண்ட்ஸ்ல பேசுவோம். எங்களை பத்தி பேசுறீங்களா? எங்களை பத்தி திட்டாம ஜாலியா பேசுங்க. ஏன் திட்டுறீங்க? எல்லாத்துலயுமே கமிட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு விஷயம் ரெஸ்பான்சிபிலிட்டி சிம்பிள். ஏன்னா ஆக்சுவலா நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 30-40 மேல இருக்கவங்க எல்லாமே கமிட்மெண்ட்ல இருப்பாங்க. அதனாலதான் அவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட் 20 எடுத்துக்கோங்க, 40 ஜாலியா இருக்கோங்க, அவ்வளவுதான். 20-22 இல்ல 23-24 எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு ஜாலியா இருப்பீங்க தெரியாது. இப்ப இர்ஃபான் ப்ரோ எல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 23-24 நான் அவர்ல ஒரே ஏஜ் தான். சோ அந்த ஏஜ்ல வந்து அவர் எடுத்துக்கிட்ட கமிட்மெண்ட், அவர் எடுத்துக்கிட்ட ஒரு டிரைவ் தான் இப்ப வந்து அவர் இருக்கிற ஃப்ரூட். நீங்க எந்த கண்டென்ட் கிரியேட்டர், எந்த இப்போ இருக்கிற ஹர்ஷத் கான் இப்போ எடுத்துருக்கிற கமிட்மெண்ட் ஆகட்டும், ஹர்ஷத் கானுக்கும் எனக்கும் ஒரு 1 or 2 years தான், 1 year வித்தியாசம். ஆக்சுவலி 25 நீங்கள் 24 அவ்வளோதான். ஸோ கமிட்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதுக்கு ட்ரூத்ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப ஃபேர்ம் பிலீவர். நான் நீங்களும் அந்த ஃபேர்ம் பிலீவருங்கிறதுனால இந்த பாட்காஸ்ட்டு இப்படியே முடிச்சுக்கலாம், இதோட முடிச்சுக்கிறோம். நன்றி, தூக்கம் வருது, பாய், குட் நைட். ஆமாம்.